ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரவிக்குமார். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, எப்படி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் வெப்பேஜ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறீங்க. ஸோ ப்ரொஃபைல் வெப்பேஜ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் நிறைய ரெசியூம்ஸ் ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ எப்படி ரெசியூம் ரெடி பண்ணுறதுன்னு அட்லீஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ரெடி பண்ண ரெசியூம்ஸ் எல்லாமே ஒரு டாக்குமெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட் டைப்ல இருந்தால் அது வந்து ஜஸ்ட் ரெசியூம்னு சொல்லுவோம். ஸோ அதே வந்து ஒரு ஆன்லைன் ரெசியூமை மாத்துறீங்க அப்படின்னா அது வந்து இ ரெசியூம்ஸ் ஆர் வெப் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பேஜ் உங்களுக்குன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் கிரியேட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, HTML, CSS அண்ட் தென் பூட்ஸ்ட்ராப். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரியல அப்படின்னா என்னால் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பிளேலிஸ்ட் வீடியோ தான். இதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ எல்லா வீடியோஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அது கொடுத்துருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களால் கன்ஃபார்ம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் பேஜை கண்டிப்பாக க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. எனக்கு HTML தெரியாது, CSS தெரியாது, என்னால் பண்ண முடியாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஸ்டெப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். HTML என்ன, CSS என்ன, பூட்ஸ்ட்ராப்னா என்ன, பிகாஸ் அதை வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் HTML, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான விஷயம் தான் பார்த்தீங்கன்னா HTML அப்படிங்கிறது. ஓகேங்களா? எப்படி வந்து இங்கிலீஷ்க்கு ABCDயோ தமிழுக்கு ஏயோ அந்த மாதிரி வெப்பேஜுக்கு HTML அப்படிங்கிறது ஒரு ஆல்பபெட்ஸ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ HTML எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜஸ்ட் டாக்ஸாக தான் இருக்கும். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க தான் போகிறோம் வெப்பேஜ் கிரியேட் பண்ணும்போது. ஸோ ஜஸ்ட் இப்போ நான் இன்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அது நிறைய டாக்ஸ் இருக்கும். HTML டேக், பாடி டேக், ஹெட் டேக், டைட்டில் டேக்னு சொல்லிட்டு நிறைய டேக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டேக்ஸால் ஃபார்ம் பண்ணுறதா ஒரு வெப்பேஜ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CSS. HTML டெவலப் பண்ணுற எல்லா பேஜுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு டிசைன்ஸும் இருக்காது, பார்க்க ரொம்ப பிளைனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக் அண்ட் ஃபீல்டாகவும் நீங்கள் கிரியேட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா CSS யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூட்ஸ்டாப். பூட்ஸ்டாப் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் அட்வான்ஸ்ட் ஆஃப் CSS அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? CSSல் நீங்கள் எல்லாமே கோடாக எழுதுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் வேணும் அப்படின்னா ரெட் கலருக்கு வந்து கோட் எழுதுவீங்க. எனக்கு வந்து H1 டேக், அதாவது ஹெட் டேக் வந்து எனக்கு ரெட் கலர் வேணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு CSS கோட் எழுதுவீங்க. பூட்ஸ்டாப் அப்படி தேவையில்லை. ஓகேங்களா? ஆல்ரெடி நிறைய கோர்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க, அதை ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த HTML, CSS அண்ட் தென் ஜாவா ஸ்கிரிப்ட், பூட்ஸ்டாப் இதை பற்றிலாம் டெப்த்தாக நீங்கள் படிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பெஸ்ட் வெப்சைட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா W3 Schools. இந்த W3 Schools எல்லா வெப்பேஜ்க்கு தேவையான எல்லா லாங்குவேஜஸுமே கொடுப்பாங்க. வெப்பேஜ் டிசைன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதில் HTML அப்படிங்கிறது பேசிக் தான், அதெல்லாம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது இல்லாமல் எக்ஸ்டெண்டடாக நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே W3 Schools உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் படித்து பேசிக்கான ஒரு விஷயத்த அதுலேருந்து தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இனிமேல் நம்ம கோட் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியணும். நான் ஆல்ரெடி வெப் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டேன், பட் வெப் ப்ரொஃபைல் இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு வெப் ப்ரொஃபைலோட சாம்பிள் பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி என்னோட ப்ரொஃபைலை வெப் ப்ரொஃபைலாக நான் வச்சிருக்கேன். ஸோ அதோட லிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RAVIRAVIPRO.IN. ஸோ என்னோட நேம் ரவிக்குமார். ஸோ RAVIPRO.IN அப்படின்னு சொல்லி நான் ஒரு டொமைன் வாங்கி அந்த டொமைனில் என்னோட வெப் ப்ரொஃபைலாக நான் ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட வெப் ப்ரொஃபைல். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வெப் ப்ரொஃபைல் இருக்கும். எல்லா ப்ரொஃபைல் இதே மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் நிறையா டிசைன்ஸ், ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வெப் ப்ரொஃபைல் ஆர் போர்ட்ஃபோலியோ வெப்பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக HTML, பூட்ஸ்டாப் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணேங்க, CSS கூட பெருசாக யூஸ் பண்ணல. ஸோ HTML அண்ட் தென் பூட்ஸ்டாப் மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளான ஒரு வெப் ப்ரொஃபைலை எனக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கோட் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலம்ஸ். காலம்ஸ்னால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எந்த வெப்சைட் எடுத்துக்கிட்டாலுமே அந்த வெப்சைட்டை 12 columns பிரித்து தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன். ஓகேங்களா? இதை மாற்ற முடியாதுங்களால. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த 12 columns பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் வியூ, உங்கள் விண்டோவில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் வியூவை 12 columns பிரிச்சுக்குவாங்க. அதாவது வெர்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா 12 columns பிரிச்சுக்குவாங்க. ஸோ அந்த 12 columns ஒவ்வொரு காலமுக்கு உங்களுக்கு என்னென்ன ஒர்க் வேணும் அப்படி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட 12 columns நான் எங்கேருந்து எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் டோட்டல் விண்டோவுமே எடுத்துக்கல. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்பிளே மட்டும் எடுத்துருக்கேன். இது வந்து கண்டெய்னர் லேஅவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது பாக்ஸ்டு லேஅவுட் வர கண்டெய்னர் லேஅவுட்னு இருக்கும். ஸோ அந்த கண்டெய்னர் குள்ளார் இருக்கிற கண்டென்ட் வந்துடும். ஸோ நீங்கள் பூட்ஸ்டாப் நீங்கள் படிச்சிங்கன்னா இதை பற்றின டெப்த்தான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
பட் இருந்தாலும் காலம் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த லெஃப்ட் சைட் கண்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே 4 columns, ரிமைனிங் இருக்கிற இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 columns ஓகேங்களா. ஸோ அதனால தான் இது ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட லெஃப்ட் சைடில் என்னோட ஃபோட்டோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னோட பேசிக் இன்ஃபர்மேஷன் அதாவது பயோடேட்டாஸ் நேம் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி அந்த மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் தென் நான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அதெல்லாம் வந்து நான் டீட்டெயில்டாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்ன ப்ரைமரி ஸ்கில் இருக்குது அண்ட் தென் சர்டிஃபிகேஷன் நான் முடிச்சது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் என்னோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ். அட்லாஸ்ட் என்னோட ஃபோட்டோவில் நீங்கள் எந்த வெப்சைட் எடுத்தீங்கனாலும் இந்த ஃபோட்டோ டிசைன் இருக்கும். ஸோ யார் டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நான் டெவலப் பண்ணதான் என்னோடய நான் இங்கே போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற அவுட்புட். எக்ஸாக்டாக இதே மாதிரி பண்ண போகிறதில்ல. ஸோ இது வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கிறது. ஸோ நான் வந்து காமனாக ஒரு ப்ரொஃபைல் நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா.